பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள். தோழா, நீ சென்று மற்ற சகாக்களிடம் நான் அங்கு இல்லை என்று கூறினால் உனக்கு மிக அதிகமான லட்டுகள் தருகிறேன் என சொன்ன விசமக்கார கண்ணன். விளக்கம் எளிய கதை. ஒரு சமயம் கோப கோபியர்கள் ஒன்று சேர்ந்து நந்தவனத்தை நோக்கி கோழி விளையாட ஆரவாரத்துடன் வந்தனர். கோப சகாக்கள் வாயிலில் நின்று கொண்டு, கண்ணா கண்ணா, வெளியில் வா, நாம் எல்லோரும் சேர்ந்து கோழி விளையாடலாம், ஏ லாலா வெளியில் வா என்று அழைத்தனர். கிருஷ்ணர் ஆரவாரத்தை கேட்டவுடன் வீட்டிற்குள் ஓடி தாய் யசோதையின் மடியில் சென்று ஒளிந்து கொண்டார். அவர் அன்னை யசோதையிடம், அம்மா அம்மா, எனக்கு வர்ணம் என்றால் ஒரே அச்சம், மேலும் நானோ தனியாக உள்ளேன், சகாக்களோ நிறைய பேர் உள்ளனர், என் மீது மிக அதிகமான வண்ணம் தூவுவார்கள், ஆகவே நான் ஒளிந்து கொள்கிறேன், அம்மா நீங்கள் வெளியில் சென்று நான் வீட்டில் இல்லை என கூறுங்கள் என்றார். தாய் யசோதா இனிமையான கிருஷ்ணரின் சொல்லில் மயங்கி கிருஷ்ணர் வீட்டில் இல்லை என கூற ஒப்புக்கொண்டார். வெளியில் சென்று அவ்வாறே கூறினார். ஆனால் சகாக்கள் இதை ஏற்க மறுத்தனர். எங்களில் ஒருவர் வீட்டிற்குள் சென்று சோதனை செய்த பின்னரே நீங்கள் கூறுவதை நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என வாதிட்டனர். வேறு வழியின்றி தாய் யசோதை ஒப்புக்கொண்டார். கிருஷ்ணரின் நண்பனான மதுமங்களை உள்ளே சென்று சோதனை செய்ய நியமித்தனர். மதுமங்கள் வீடு முழுவதும் மிக நன்றாக தேடி கிருஷ்ணரை கண்டுபிடித்தான். கிருஷ்ணரை கடிந்து கொண்டு, ஏ கிருஷ்ணா, ஏ கண்ணா, நீ எப்படி உனது நண்பர்களிடம் பொய் சொல்வாய், இது சரியில்லை என்றும் உடனே வெளியில் வந்து கோழி விளையாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஆனால் கிருஷ்ணருக்கோ வெளியில் வர இஷ்டமில்லை. மதுமங்களை வெளியில் சென்று தான் வீட்டில் இல்லை என கூறுமாறு வேண்டி கொண்டார். அதற்கு மதுமங்கள் இணங்கவில்லை. வெளியில் வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினான். விஷமக்கார கண்ணனுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது. மதுமங்களுக்கு லட்டு என்றால் கொள்ளை பிரியம். ஆகவே, தோழா நீ சென்று மற்ற சகாக்களிடம் நான் அங்கு இல்லை என்று கூறினால் உனக்கு மிக அதிகமான லட்டுகள் தருகிறேன் என்று சொன்னார். அவ்வாறு கூறினால் எல்லோரும் அவ்விடத்திலிருந்து சென்று விடுவார்கள். மேலும் தான் ஹோலி விளையாட்டில் இருந்து தப்பலாம் என நினைத்தார். மதுமங்கள் மிக உஷாராக தனது லட்டுகளை முதலில் பெற்று கொண்டான். பின்னர் அவ்வாறாகவே கூறுவதாக ஒப்புக்கொண்டு கை நிறைய லட்டுகளுடன் வெளியே சென்றார். ஆவலாக காத்து கொண்டிருந்த நண்பர்களை நோக்கி, பொய் என்பதே சொல்லத் தெரியாத மிக எளிமையான கிராமத்து சிறுவன் என்பதால் கிருஷ்ணர் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் உள்ளே இல்லை என்று என்னை சொல்ல சொன்னான் என்றார். இதை கேட்ட அத்தனை சகாக்களும் ஆரவாரித்தனர். சிரிப்பும் கும்மாளமாக ஆரவாரத்துடன் நந்த பவனத்திற்குள் நுழைந்தனர். கட்டிலின் அடியில் ஒளிந்திருந்த கிருஷ்ணரை இழுத்து எல்லா விதமான வர்ணங்களை நிறைந்த நீரை அவர் மேலே பீச்சி ஆனந்தமாக விளையாடினார். கிருஷ்ணரும் மிக ஆனந்தமாக விளையாடினார். பக்த பிலாட்சி சரித அனுசாரி, பக்தரின் கோரிக்கைக்கு ஏற்ப கிருஷ்ணர் செயல்படுவார் அல்லவா? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம். நன்றி.